சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்க இந்தாங்க. என்னது விஷமா? என்னங்க இப்படி பேசுறீங்க? விஷமா? இத கொண்டா என்னங்க ஆச்சு உங்களுக்கு? கொப்பே, அந்த கூதருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன இப்ப ஏதோ புதுசா தகவல் ரிலீஸ் பண்ணிருக்கானா? தகவலா? ஆமாடி, புதுசு புதுசா ஒவ்வொன்னா பேசி பிளான் பண்ணி மாத்தி மாத்தி பேசுவானே, அத சொன்னேன். ஆமா, அவங்களுக்கு போனை போட்டாரு, ஏதாவது பதில் வந்துச்சா? இன்னும் எந்த பதிலும் வரலங்க. அவங்க என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோன்னு பயத்துல தான் இருக்காங்க. பயத்திலையா? கோப்பேன் கூதிரை கிட்ட சொல்லு, அவங்க பதில வாயில சொல்ல மாட்டாங்க, வண்டி ஏறி வந்து நல்லா மிதி மிதி மிதிப்பாங்க. என்னடி பாக்குற, எதுக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டாங்க? இப்ப எதுக்கு வந்து கல்யாணத்தை நடத்தணும் தாலி கட்டணும் சொல்றாங்கன்னு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நமக்கே தெரியல. பாவம் அவங்க பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமா, கோப்பேன் மனசுல அப்படி என்ன நினைச்சிருக்கான்? இங்க பாருங்க, அவங்க செய்யறது தப்புதான், நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக எங்க அப்பாவை அவன் இவன்ல ஏக வசனத்துல எல்லாம் பேசாதீங்க. சமஸ்தானம் மன்னிக்கணும், அடிமை ஏதோ தெரியாம பேசிட்டேன். மகாராஜாவை பேசினது ரொம்ப தப்புதான், அதுக்காக இளவரசி கிட்ட தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்டுக்கிறமா. என்னங்க இப்ப உனக்கு இனிக்குமே? என்னங்க இப்படி பண்றீங்க? இப்படி பண்றீங்கன்னா கொப்பே, அந்த ஊத்தவாய பல்லு விளக்கனா ஒரு பேச்சு, பல்லு விளக்காட்ட ஒரு பேச்சு பேசுவானா? அவன் பண்ற சதி தெரியாம அவனை மாமா சூப்பரா பண்ணீங்க, அசத்திட்டீங்க, ஆச்சா ஓச்சா அவனை பாராட்டுனே இவ்வளவு ஏன்? இப்ப இந்த வீட்டுக்கு வந்தப்ப கூட மாமா சூப்பரா பண்ணீங்க, அப்படி பண்ணி இப்படி பண்ணி பாராட்டி சீராட்டி பேசுன. எல்லாத்துக்கும் சரி சரின்னு மண்டையாட்டிட்டு கோயில உட்கார்ந்து யோசிச்சிருக்காங்க பாரு. இதை விடலாம் இந்த வீட்டுல பெரிய தில்லாலங்கடி, வாத்தா காரி, அடேங்க அப்பா, முள்ள மாதிரி முடிச்சவிக்கு கேப் மாதிரி, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லடி. என்னமோ உங்க அம்மாவுக்கு தொண்டையில அடைச்சிட்டு சிக்கன மாதிரி பிரசாத்து பிரசாத்து என்னமோ அழிச்சு நடிச்சு நாடகம் ஆடிட்டு இருந்தா. என்ன நடிப்பு, என்ன நடிப்பு! அப்ப இத்தனை திட்டத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தானே இவ்வளவு நாடகத்தி போட்டு இருக்காங்க. அப்ப உங்க அம்மா எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும், எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இந்த கிழடு ரெண்டு படம் படுத்துதுக்கு. அதுதாங்க எனக்கு ஒண்ணு புரியல. எங்க புரிய விட்டாங்க? இல்ல எங்க புரிய விட்டாங்க, இந்தா போற கோயிலுக்கு அந்த பாக்குற பொண்ணுன்னு சொல்லி நம்மள கேணக்கிறா மாத்திட்டாங்கடே, மாத்தி விட்டாங்க. ஏங்க இப்ப என்னங்க செய்யறது? என்ன செய்யறதுன்னா கல்யாணத்துக்கு போய் ஓரமா உட்காந்து கஞ்சி ஊத்துவாங்க, உரி உரி ராக்காயி ஊனமுக்கு ராக்காயின்னு கஞ்சி ஊத்துவாங்க, உரி உரி உரின்னு உறிஞ்சு குடிக்க வேண்டியதான். என்னடி யோசிக்கிற, எப்படி உறிஞ்சு குடிக்கிறதுனா? ஒப்பன ஆத்தாலும் இந்த கல்யாணம் நடக்குன்னு மனப்பால் குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஒரு கெடா பூனை இருக்கு, பிரேஸ் உடனே அவன் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திடலாம் நினைப்பான்னு நினைக்கிறியா? ஒன்னு அந்த பக்கம் போனான்னு வச்சுக்கவே, வாங்க மாப்பிள வீட்டுல விருந்து இருக்குன்னு சொல்லி கூட்டு போய் மண்டைய பொழந்துருவாங்க. இங்க பாரு, உங்க ஒண்ணன மரியாதை அந்த பக்கம் தலை வச்சு படுக்க வேண்டாம்னு சொல்லிரு. ஏங்க அவங்க அவ்வளவு தூரத்துக்கு கோவிப்பாங்களா? உங்க அப்பா அத்தடிச்ச கூத்துக்கு இன்னி பக்கத்துல வந்து கோவிப்பாங்க. ஏண்டி நான் தெரியும்தான் கேக்குறேன், காயத்ரி போன் பண்ணதுக்கு அவங்க எனக்கு போனை போட்டு நப்பாசையில பேசினாங்க, பேசுன வாயில நல்லா வசம் வச்சு தேய்ச்சி விட்டேன். இப்ப வாத்தாள பொண்ணுக்கு நப்பாசை, இப்ப அந்த பெருசோட என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இவங்க வாட்டுக்கு அங்க போய் நின்னாங்கன்னா கூட்டத்தோட கூட்டமா வந்து நல்லா மிதி மிதி மிதிப்பாங்க, அதாண்டி நடக்கும். என்னடி ஷாக்காகிற, கூட்டம் கூட்டமா வந்து விருந்து வச்சப்ப நாக்கு நல்லா சொட்டாம போட்டு திங்க தெரிஞ்சுல, இப்ப கூட்டம் கூட்டமா வந்து மிதிப்பாங்க, வாங்கிக்க சொல்லு. ஏங்க அவங்க மிதிக்கிறாங்களோ மிதிக்கலையோ என் பயமே வேறங்க. என்ன உன்னை மிதிப்பாங்கன்னா? இல்லங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஒத்துக்கலன்னா பிரச்சனை இல்ல, ஒத்துக்கிட்டு சரினா நீங்க இதுல பண்ண கோல்மால் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா அப்புறம் அவங்க எப்படி உங்களை மதிப்பாங்க? என்னங்க சிரிக்கிறீங்க? ஏதோ சிரிக்கிறேன்னா? ஏண்டி இந்த பிளானுக்கு சார்ட் போட்டு கொடுத்ததே குடமலாங்க மாட்டேன்னு ஒப்பனை தான் கை கொடுத்துடுவேன், அதுக்கு ரெண்டு மீதி சேர்த்து விழுகும். ஏண்டா உள்குத்து வேலையா பாக்குறேன்னு, உங்க ஒப்பனுக்கு வெளி குத்துதான் எப்படி? ஐயோ உங்க மூளையே மூளைதான். ஏய் உங்க ஒப்பனுக்கு அடி வாங்கி வைக்கிறது எப்படின்னு எனக்கு இதுக்கு மேலையும் தெரியுண்டி. ஒண்ணுமே புரியலையே, பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு.